ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அடுத்து இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கேள்வி ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். 200 volt ஏசி சோர்ஸ் இஸ் ஃபெட் டு சீரீஸ் எல்சிஆர். ஸோ நமக்கு வந்து ஆர்எல்சி சர்க்கியூட் இருக்குது, ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் மூணுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கரண்ட் வந்து சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ வோல்டேஜ் வந்து 200 கொடுத்துருக்காங்க. ஹேவிங் எக்ஸல், அதாவது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் மூணுத்துடைய ரெசிஸ்டன்ஸை கொடுத்தாச்சு. இண்டக்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் இண்டக்டர். ஸோ இண்டக்டரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இது சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுனால என்னோட கரண்ட்டு தான் சேமாக இருக்குமே தவிர என்னுடைய வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பொட்டன்ஷியல் ட்ராப்பு வேணும். அப்போ வி அப்படின்றது வந்து ஐஆர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், ஜென்ரல் டேர்ம். அப்போ எனக்கு இங்கே வி எதுக்கு வேணும், இண்டக்டருடைய வோல்டேஜ் வேணும். அப்போ எனக்கு டோட்டல் கரண்ட்டு என்ன கிவன் சர்க்யூட் அண்ட் இண்டக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸுடைய இண்டக்டர். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், நமக்கு ஐஆர்எம்எஸ் அப்படின்றது ஒன்றுக்கு வேணும். ஐஆர்எம்எஸ்ஸுடைய ஃபார்மில் என்ன, நம்ம இப்போ தான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணோம், ஐஆர்எம்எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு VRMS upon VRMS என்றது அந்த கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை அப்பான் இம்பிடன்ஸ். ஏன்னா டோட்டல் சர்க்கியூட் வந்து எனக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால இஸ்இட் இம்பிடன்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டேர்மாக தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கொடுக்கறது. ஸோ விச் இஸ் 200 அப்பான் இஸ்இட். அப்போ இசட்ன்றது என்ன, நமக்கு இம்பிடன்ஸ். அப்போ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு இந்த இடத்துல கேள்வி நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் தான். எப்படி நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த எக்ஸ்எல் வேல்யூவும் எக்ஸ்சி வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது எனக்கு அந்த டேர்ம் இது மொத்தமாக ஜீரோ அப்படின்னு ஆகிடும். அப்போ இதுதான் நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். அப்போ உங்களுடைய இசட்டை நான் என்ன சொல்லலாம், ஆறுன்னு சொல்லலாம். எப்படி சார் இசட் ஆறுன்னு சொல்லலாம், ஏன்னா இந்த இடத்துல இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஜீரோன்னு ஆயிடுச்சு. அப்போ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் போயிடுச்சுன்னா அப்போ இசட் விச் கேன் ஆல்சோ பி ரெப்ரசன்டட் அஸ் ஆர். அப்போ இசட்டை நான் ஆறுன்னு சொல்லலாம். அப்போ ஆறு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 25. கரெக்டாக ஆறு வந்து 25. அப்போ 200 divided by 25 4s are 100. அப்போ 8 times இது என்னது, ஐஆர்எம்எஸ். அப்போது 8 ஆம்பியர் வந்து நமக்கு கரண்ட்டு போகுது ஆல் ஓவர் 3 காம்பனன்ஸில். அப்போது எனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த இண்டக்டரில் இருக்கக்கூடிய ட்ராப் வேணும். அப்போ இண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டு 8, அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50, விச் இஸ் ஈக்குவல் டு வாட், 8 4s are 40 அண்ட் தென் ஒரு 0 400 வோல்டேஜ். கரெக்டா? ஸோ எனக்கு இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். இது நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பெரிய கான்செப்ஷன்லாம் கிடையாது. சப்போஸ் எனக்கு வந்து இந்த ரெசிஸ்டருக்கு வேணும் அப்படின்னா அதே ஐஆர் தான், கெப்பாசிட்டர் வேணும்னா அதே ஐஆர் தான். ஐ வந்து சேம், பட் ஆர்ன்றது ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் எனக்கு வந்து மாறப்போகுது. சீரீஸ் அப்படின்றதுனால எனக்கு கரண்ட்டு சேமாக இருக்குது. அவ்வளோதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.